அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எழுத்துப்பூர்வ வாதத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாக்கல் செய்துள்ளது. கடந்த July 11 நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இதே விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது இருதரப்பும் வாதங்களை முன்வைத்த நிலையில் கடந்த 11 தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் OPS மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதங்களை கடந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்தனர். அதில் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து June 23 முன்னதாக இருந்த நிலையே நீடிக்க உத்தரவிட வேண்டும் என எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் மேலும் 1.5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாஜக மோசடி ஐபிஓ கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு ஏமாந்தவங்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? பெஸ்ட் ஐபிஓல முதலீடு செய்யணுமா? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, ஐபிஓ முதலீட்டுல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பல்வேறு திட்டங்களை வகுப்பதற்கும் உத்திகளை உருவாக்கவும் பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. திங்கட்கிழமை தொடங்கிய இந்த கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி குத்துவிளக்கேற்று தொடங்கி வைத்த நிலையில் 35 மத்திய அமைச்சர்கள், 12 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனையில் ஜே பி நட்டாவின் பதவிக்காலத்தை மேலும் 1.5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது. ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதம் 20 தேதியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியும் வரை அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஜே பி நட்டா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய 9 மாநில சட்டசபை தேர்தல்களில் ஒரு மாநிலத்தை கூட இழந்துவிடக் கூடாது என்று கட்சியினருக்கு அவர் அறிவுறுத்தினார். சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். டெல்லியில் பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் நிறைவு நாளில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுக்கு இதுவே சிறந்த நேரம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களுடன் அதிக அளவில் இணைய வேண்டும் என்றும் அவர்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சீக்கியர்கள் போன்ற சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் தேர்தல் கண்ணோட்டத்தில் அல்லாமல் கட்சி சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். இந்தியாவின் அரசியல் வரலாற்றையும் முந்தைய ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தையும் 18 முதல் 25 வயது வரை உள்ள இளம் தலைமுறையினர் அறிந்திருக்கவில்லை என்ற அவர் இதுகுறித்து எடுத்துரைத்து பாஜகவின் சிறந்த ஆளுமையையும் தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.